பாத்தீங்களானே இவன் என்ன பாடு படுத்துறாகானு ஆட்டேன் வந்தா எல்லாம் இருக்கும்னே விடுங்க விடுங்க அந்த அக்கா உங்களுக்கு சொந்தக்காரங்களானே இல்லனே எனக்கு யாருன்னு தெரியாது காணிப்புலாம் ரொம்ப பலமா இருக்கு அத என்னன்னு தெரியல நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாக்கு வரேன் அப்படியா சரி தம்பி மைக் பிடிக்கிற தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தம்பி இந்த மிச்சரையும் டீயையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தெம்பா வேலை பாருங்க அக்கா எதுக்கு இதெல்லாம் வேண்டாம்

அக்கா எதுக்கு இதெல்லாம் சும்மா குடிங்க தம்பி எங்க தெரு வந்துருக்கீங்க விளையாட்டு விழா பாக்குறதுக்கு ஒரு ஜூஸ் கூட குடிக்கலைனா எப்படி அப்ப மறக்காம குடிச்சிரறீங்களா ஆ சரிக்கா நீ என்ன பறக்க பறக்க பாத்துட்டு நிக்கிற மாதுளம் பழம் இருக்கிற பட்டிக்கு போட்டிக்கு நீங்க தான வரணும் நான் கட்டிக்கிட்டே தான இருக்கேன் அப்ப ஓடுச்சு இன்னொரு பத்த தரம் கூப்பிடு அப்ப தான வருவோம் ஏக்க காலையில இருந்து நானும் கட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு ஜூஸ் அதான் வச்சிருக்கேல ஒரு பண்டாட்டி கொண்டு வந்து குடிக்க சொல்லு நேரம் ஜூஸ் கேட்டா ஏறி மிதிப்பாக்கா ஏற்கனவே நல்ல நாள் அதுவுமா பொங்கல் அதுவுமா வீட்டுல ஒரு வேலையும் பாக்காம இங்க விளையாட்டு விழாக்கு வந்து கட்டிட்டு இருக்கேன்னு அவ கடுப்புல இருக்கா இப்ப போய் ஜூஸ் கேட்டேன்னு வச்சுக்கோங்க ஏறி நாலு மிதி மிதிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சரி உனக்கு ஒரு ஜூஸ் தாரேன் அப்ப அந்த மாவு உரைக்கிற வாலிய எனக்கு தரையா போட்டியில ஜெயிச்சு வாங்கிக்கோங்கக்கா அப்ப நீ கடையில போய் வாங்கி ஜூஸ் குடி தம்பி ஹலோ அலியாக்கா ஹம் ஆமா ஆமா விளையாட்டு விழா நடக்கிற தான் இருக்கேன் வீட்டில் ஸ்பெஷலாக என்ன செஞ்சுருக்கீங்க அப்போ கொண்டு வாங்க அடுத்து என்ன கொண்டு வரலாம் அடுத்த டிஷ் வருது என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ உண்மை குணத்துக்கு வேட்டை தான் நானே என்னன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க தனியா போக ஒரு அப்படிலாம் ஒன்றும் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ள தானே போங்க என்ன எத்தனை தடவை இதெல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு தம்பி என்னக்கா சொல்லுங்க வீட்டில் பாயசம் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுங்களே அக்கா எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது இன்னைக்கு தாங்க தெருக்கு தெருவுக்கு முதல்ல வந்திருக்கேன் இப்படி சாப்பிட கொண்டு வந்து அடிக்கிட்டே இருக்கீங்க தம்பி பாயசத்தை மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க குடுத்துட்டீங்க குடுத்துட்டீங்க தம்பி எல்லாரையும்

எனக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு மாதளம்பளம் பெருசா இருந்தா நல்லா தானக்கா முத்து நிறைய இருக்கும்ல அத வீட்டு கொண்டு நீங்க தான சாப்பிட போறீங்க உரிக்க நேரம் ஆகும்ல ஏகா பழம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறத விட பெருசா இருந்தா தானக்கா உரிக்க லேசா வரும் நான் உங்களுக்காக பார்த்து சலுகை பண்ணி கொடுத்துர்க்கேன் முத்தும் நிறைய வரும் நீங்க தான வீட்டுக்கு எடுத்து போறீங்க முத்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உரிக்கிறது ஈஸியா இருக்கும்க்கா வச்சிடலாமா ஏக்கா அப்படியா மாதம் நம்மள சைஸுக்கு தகுந்தவாறு உரிக்கிறதுக்கும் டைம் கூட ஆகும் முத்தும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ அதுக்கு டைம் கூட ஆகும் என்ன உடம்பு எப்படி இருக்கு ஏக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா வேற மாதுளம்பழம் இல்லைக்கா அப்போ எனக்கு அந்த மாவு அரைக்கிற வாலியை தாரையா ஏக்கா அது ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு அப்போ வேற மாதுளம்பழம் கொடு வேற பழம் இல்லைக்கா அப்போ மாவு அரைக்கிற வாலியை கொடு சரி தாரை உரிங்க

ரொம்ப தேங்க்ஸ் நீ இப்பதான் கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கு காலையில இருந்து கத்திக்கிட்டே இருந்தனா கொஞ்சம் சரமமா இருந்தது இப்போ நல்ல குளு குளுன்னு இருக்கு இருக்கட்டும் நீ எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எனக்கே ஓசி அது என்னது பாயாசமா ஆமா சாப்பிடுறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் நீ நீங்க சாப்பிடுங்க மிச்சம் இருந்தனா கொஞ்சம் எனக்கு வச்சிருங்க என்ன சரி நான் அந்த பக்கம் போறேன் எங்க மாதுளம்பழத்தை உரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்களா தெரியல யாருங்களா வாங்க சரி வாங்கண்ணே போவோம் குமார் நீ வர்றியா இருக்கியா நீ போ எனக்கும் பசிக்குது நானும் இந்த மிச்சரை சாப்பிட்டு இந்த டைய குடிக்கிறேன் சரி சாப்பிடு என்ன நம்ம போவோம் ஆ வாங்க பாகத்த படிச்சுதான் அம்மா நல்லா இருக்கீங்களா

ஏய் தம்பி சாப்பிடுங்க தம்பி ஏர்க்கனவே ரொம்ப கவனிச்சிட்டாங்கம்மா அப்படியே யார் தம்பி அந்த அங்க நிக்கறாங்க இல்ல அவங்க மூணு பேரும் தான் மாத்தி மாத்தி டீ ஜூஸ் மிச்சர் பாயாசம் கொடுத்து இனி ரொம்ப தணர் அடிச்சிட்டாங்க அப்படியே இருந்தால எனக்காக இந்த மாதுளை பழத்தை சாப்பிடுங்க தம்பி இருக்கட்டும்மா இருக்கட்டும் அந்த போட்டி முடி வரவிக்கட்டும் தம்பி போட்டி முடிவு சொல்ல மாதுளை பழம் முறிக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர் அம்மா நீங்க இருங்க நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். சரி தம்பி. திருமணமான பெண்களுக்கான மாதலம்பள முறிக்கும் போட்டி சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் போட்டி நடைபெற உள்ளது. ஒரு அரை மணி நேர ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் வரதேன் எல்லாம் மஞ்சள் தண்ணியை எல்லாம் எடுத்துட்டு ஓடி பாரு. மஞ்சள் தண்ணி ஊற்றும் போட்டி கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆய். ஏகா அது திருமணம் ஆகாத பெண்களுக்கா? உங்களுக்கு தான் இப்ப மாதலம்பள முறிக்கும் போட்டி நடந்துருச்சுல. எங்களுக்கும் வை நான் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வரேன் அவர் மேலே ஊத்துறேன் வணக்கம் நீயும் நீ வேணா ஒரு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரையா வேண்டாம் நீங்களும் மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு வாங்க இன்னும் வேற யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க ஏய் உடம்பு எப்படி இருக்கு எக்க அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அது சப்பா முதல்ல என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வீட்டில் உக்காந்துருக்காம போச்சு கேதே அந்த தம்பி யாரும் தெரியுமா அத என் ஃப்ரெண்டோட மகன்னு சொன்னங்களே மயிலே கேதே இல்ல ஏக்க சொல்லுங்க கா ஏய் நீ எதுக்கு எப்ப அந்த தம்பி பத்த வெக்கப்படுத்திட்டே இருக்க அந்த அள்ளிய கா ஏக்கா ஏக்க வீட்டு மேல வரப் போற மாப்ளைல வீட்டு மேலனா என்ன ஓட்ட குறிச்சா வரப் போறாரு ஏக்க சொல்லுங்க கா ஏக்கா ஏக்க அவர்தான் தரகர் கொண்டு வந்து கொடுத்தார்ல ஒரு ஜாதகம் அந்த மாப்ளை கருப்புசாமி நாங்க கூட போய் பேசணும்ல அவர்தான் அவருதான் என்ன அவசரம் எனக்கு அன்னைக்கே கோயிலும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தேன் தடவை பார்க்குமே எப்படி போய் கேக்குறது அதுவும் பொண்ணு பத்தவங்க நம்ம எப்படி வழிய போய் கேக்குறது வந்துட்டேன் இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவா எல்லாம் நல்லபடியா முடியணும் இந்த கருப்பசாமியே எங்க வீட்டு மாப்பிள்ளையா வரணும் பரது நில்له மாடே 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 பரது ப்ளீஸ் டா ரூபா தரேன் டா 50 ரூபாயா 50 ரூபாயனாலோ தெரிய amount தான் இருந்தால இன்னும் கொஞ்சம் ரேட் ஏத்தி பாப்போம் முடியவே முடியாது 50 ரூபாய்க்கு எல்லாம் அடங்க மாட்டான் இந்த காலை பரது 100 ரூபா தரேன் டா என்ன இதுக்கு இதுக்கு ரேட்

சரி நல்லா கேட்டுக்கோங்க நான் ஒரு செம்பில் மஞ்சள் தண்ணியை தூக்கிட்டு துரத்துவேன் ஒன்றையே உங்கள் கையிலையும் மஞ்சள் தண்ணி இருக்கும் ஆனால் நீ ஒரு சொட்டு கூட என் மேலே ஊற்றிடக்கூடாது நான் தான் உன் மேலே ஊற்றுவேன் அப்போ தான் நீ அவுட் ஆக நான் உனக்கு ஐம்பது ரூபா கொடுப்பேன் என்ன டீலா மஞ்ச ஊத்துறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருந்தாங்க அதான் சரி எங்களை கூப்பிட்டாங்களா நாங்களும் சரி வந்துட்டு வந்துட்டோம் ஐம்பது ரூபா தராங்களாமா ஒன்னை தான் கேட்டேன் நீ தான் இந்த காலை சிக்க மாட்டான் பறத்து படிக்க மாட்டான்னு டயலாக் பேசிட்டு ஓடிகிட்டியே அதான் சரி இவனுங்க இருந்தாங்களா கேட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க முடிஞ்சது ஏய் இவங்க தான் ஐம்பது ரூபாய்க்கே ஒத்துக்கிட்டாங்கல்ல பிறகு என்ன சும்மா ஏய் வரட்டே சும்மா ஒரு தடவை ஓட போறோம் ஐம்பது ரூபாய் அடிக்கிதுல்ல சும்மா ஏன் ஆனால் அக்கா அப்படி

அதுக்கு எதுக்கு நீ எழுதுகிட்டு இருக்க ஏன் வளரு என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல மஞ்சள் தண்ணி ஊத்துற போட்டிக்கு நமக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்லையா சரினு பரத்த போட்டிக்கு வரையாடான்னு கேட்டேன் வரமாட்டேன்னா அம்பது ரூபா தரேன்னே அப்பையும் மாட்டேன்னா சரி நூறு ரூபா தரண்டானே அதுக்கும் மாட்டேன்னு சிக்காம ஓடணும் அந்நேரம் பார்த்து இவனுங்க ரெண்டு பேர் வந்தாங்களா கேட்டேன் அம்பது ரூபாய்க்கே சரின்ட்டாங்க நான் இவங்கள சரின்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருந்தேனா அப்ப இவர் பரத் சார் தேடி வந்து அழுகுறாரு வேற ஒண்ணும் ஒழுங்க நூறு ரூபா கொடுக்கறேன்னு சொன்னப்பவே போயிருக்கலாம்ல எது ஒரு செம்பு தண்ணிய உன் சட்டையில ஊத்துறதுக்கு உனக்கு நூறு ரூபா பத்தாது பலரு நமக்கு மட்டும் முரமாமனுங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோவே இந்த பசங்களை எல்லாம் கேட்கவே தேவையில்லை கடகடான்னு ஒரு அண்டா நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் ஒரு கவுத்து கவுத்தி விட்டுரலாம் இல்லாட்டி மாமனுங்களை பிடிச்சி அண்டாக்குள்ள முக்கி எடுத்துடலாம் மாமனுங்களும் இல்லாம போய்தான் இப்ப இந்த பசங்களை கெஞ்ச வேண்டியதா இருக்கு பத்தியா ஆமா நான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து அண்டாக்குள்ள முக்கி முக்கி எடுத்துருவேன் கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அந்த போட்டியே கிடையாது இல்ல இந்த தடவை கல்யாணம் ஆனவங்களும் உண்டாம் வந்து சொல்லிட்டு போனாங்க அப்படியா அப்ப எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட வேண்டியதான் எங்க அம்மாக்கு ஐஸ் நீ என்ன டிரஸ் தாவணியா சேலையா இல்ல சுடிதாரா நான்ல ட்ரெஸ் மாத்தல இதே டிரஸ் தான் அப்புறம் மஞ்சக்கரையானதுன்னு வச்சுக்கோ நல்ல ட்ரெஸ்ல போகவே போகாது அப்ப நானும் இதே ட்ரெஸ்லயே வந்துட்டா சேலை கட்டுவோம்னு நினைச்சேன் எங்க மைனி சேலை கட்டுன்னு சொன்னாங்க சேலை கட்டிட்டு வந்தேனா அதுக்கு அப்புறம் அந்த சேலை எதுக்கு கருதுனிக்கு தான் போடணும் வேண்டாம் வேண்டாம் அப்ப இதே ட்ரெஸ்லயே வரேன் மலரு அவ தாவணி கட்டி இருக்கா அவளும் அதே ட்ரெஸ்லயே வரறாளா இல்ல வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரறாளா தெரியல இதா நானும் போட்டிக்கு வரேன் நானா காசு தர மாட்டேன் சரியா இக்க அவங்க 50 ரூபாய் வாங்கி இருக்காங்க சரி உனக்கு ஒரு 10 ரூபாய் தரேன் வரையா 10 ரூபாயா I don't play.